அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள எக்ஸாம்பிள் 2.38 தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மை தான். நிறைய பேர் இந்த சம்மை என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு இந்த சம்மை புரியாமலேன்னு இருக்கு. காரணம், கொஸ்டின் புரியாததுனால தான். கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான உள்ள சம்மை தான். நான் இந்த சம்மை செலக்ட் தான் எடுத்ததுனால இந்த சம்மை இம்பார்ட்டன்ட் சம்மை, இந்த எக்ஸாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை மட்டுமே பார்க்காதீங்க. இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மை அப்படிங்கிறனால தான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ எதெல்லாம் டவுட் இருக்கோ அதை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி ஹவுசஸ் ஆஃப் தி ஸ்ட்ரீட் ஆர் நம்பர்டு ஃப்ரம் 1 to 49 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்ட் சச் தட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ப்ரியர் டு தி செந்தில் ஹவுஸ் ஈஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ் ஃபைன் தி செந்தில் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் இந்த சம் கொஸ்டின் படிக்கிறப்போ நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, இதான் உண்மை. ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வேஸ்ட் பண்ணி இந்த சம்மை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கேன். கேட்டிங்களா? இந்த 10 நம்பர்ஸில் என்னுடைய ஹவுஸ் நம்பர் அதான் நான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீ கடைசியாக உங்களுக்கு தெளிவாக ஃபைன் தி செந்தில் ஹவுஸ் நம்பர். ஓகேங்களா? அப்போ அந்த சாதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நான் என்ன பண்ணேன்னா, சப்போஸ் நான் என்னுடைய ஹவுஸ் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். இந்த 5 கம்பெனி உள்ள நம்பர்ஸ்லாம் என்ன இருக்கு பாருங்கள், 4, அதை விட 1 கம்மி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 கம்மி. அப்போ இதெல்லாமே என்னது, இந்த என்னுடைய ஹவுஸ் நம்பர் கிளியராக உள்ளது, முன்னாடி உள்ளது. கேட்டிங்கன்னா அதை எடுத்துக்கா, சம்மாதி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ப்ரியர் டு தி செந்தில் ஹவுஸ். ரெண்டு ஹவுஸ் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன், 5, ப்ரியர் டு தி ஹவுஸ். அதே மாதிரி ஃபாலோயிங், அதுக்கு அடுத்து உள்ளது. அப்போ 6, 7, 8, 9, 10 எல்லாமே இந்த இதில் ஹவுஸுக்கு அடுத்து உள்ளது. புரியுதுங்களா? தட் இஸ் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ப்ரியர் அப்படின்னா பிஃபோர், ஃபாலோயிங் ஆஃப்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக புரியுது. புரியுதுங்களா? அப்போ இந்த 5ங்கிற நம்பர் என்னுடைய நம்பர் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு தெரியாது இல்லையா, அதனால நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், the செந்தில் ஹவுஸ் நம்பர் எக்ஸ் ஜிக்கோண்டு எக்ஸ். என்னுடைய ஹவுஸ் நம்பர் என்ன தெரியாது, நான் அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அதை நான் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிவன் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 1 to 49 சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஹவுஸ் தெரியாது, அப்போ 1 எது வரைக்கும் போகலாம் நானே, என்னுடைய ஹவுஸுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரியர்னா என்னுடைய ஹவுஸுக்கு முன்னாடி. அப்போ வந்து என்னது, இது வந்து எக்ஸ்னா இது என்ன வரா, எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கு முன்னாடி உள்ளது இல்லையா, அப்போ இருக்கு. என்னுடைய ஹவுஸுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குது, அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 1 அப் டு எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும். இங்கே நம்ம 5 சொல்லிட்டோம், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 4 வரைக்கும் உள்ள வேல்யூ நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். இதான் என்ன நமக்கு தெரியாது, அதனால அதுலேருந்து என்ன பண்ணிருக்கோம், 1 மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள், 1+2+3+ எக்ஸெட்ரா அப் டு எக்ஸ் மைனஸ் 1, இது என்னது, ப்ரியர், என்னுடைய ஹவுஸுக்கு முன்னாடி உள்ள ஹவுஸு. இதோட சம்பளம்னா எதுக்கு இப்படா இருக்கா, எனக்கு என்னுடைய ஹவுஸுக்கு அடுத்து உள்ள ஹவுஸு. தட் இஸ் என்னது, இது எக்ஸ்னு எடுத்துக்காக்கா, இதுக்கப்புறம் உள்ளது என்னது, அதில் ஒன்று தானே ஆட் பண்ணிப்போம். அப்போ இது என்ன, x+1, x+2 அப்படி என்ன இருக்கு, இன்னொரு கொடுத்துருவாங்க 49. அப்போ பாருங்கள், x+1, x+2+etc அப்படி என்ன இருக்கு, 49. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள், இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே வச்சிங்க, தட் இஸ் லெஃப்ட் சைட் அப்படியே வச்சிங்க, 1+2+3+etc x-1 = நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் 1+2+3+etc+n அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், n+1/2 இதான் என்னுடைய ஃபார்முலா. நான் சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ்
அதாவது 1 ல இருந்து ஆரம்பிச்சாதான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்ப லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் 1 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா எனக்கு x minus 1 னு இருக்கு. டைரக்டா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஆனா ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் 1 ல இருந்து ஆரம்பிக்கல, ஏதோ சம் பார்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப பாருங்க 1 plus 2 plus 3 plus etcetera 49 ஓகேங்களா மைனஸ் ஓகேங்களா 1 plus 2 plus 3 plus etcetera x ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா தான். இப்போ இதுவும் புரியாது உங்களுக்கு எப்படின்னா, இங்கே பாருங்க 1 plus 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்ம எடுத்துக்கிட்டோம்லையா. 5 என்ன சொன்னோம், நம்ம x இன் மாதிரி என்னோட ஹவுஸ் நம்பர். இதுக்கு முன்னாடி x minus 1, இதுக்கப்புறம் உள்ளது என்னன்னா x plus 1 அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1லேருந்து ஆரம்பிச்சாலும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, x plus 1லேருந்து இருக்கு. அப்போ என்னால் என்ன பண்ணிட முடியாது, இது ஆரம்பிக்க முடியாது, இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இந்த போர்ஷன் தான் நான் கண்டுபிடிக்கணும். 6லேருந்து 10 வரைக்கும்ங்கிற மாதிரி தான் ஓகேங்களா. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 10 வரைக்கும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 49 வரைக்கும் ஓகேங்களா. அப்போ பாருங்க இந்த டோட்டல் வேல்யூ 1லேருந்து 10, தட் இஸ் 1லேருந்து 49. அதில் எனக்கு எது தேவை கிடையாது, இந்த ரவுண்ட் பண்ணிங்க இல்லையா, இதை தவிர இந்த 5 வரைக்கும் எனக்கு தேவை கிடையாது, இது வரைக்கும் தேவை கிடையாது. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், லெஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளாக உள்ளதான். இந்த ஸ்டெப் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நான் ஃபார்முலா அப்ளை பண்ணால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, அதனால டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இது 1லேருந்து 49 வரைக்கும் எடுத்துகிட்டு எனக்கு எது தேவையில்லை, எக்ஸ் ப்ளஸ் 1க்கு முன்னாடி என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சீரீஸில் எனக்கு தேவை கிடையாது இல்லையா, அதனால் அதை லெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ பாருங்கள் n into x minus 1 into x minus 1 plus 1 n into n plus 1 divided by 2 is equal to 49 into 49 plus 1 divided by 2 minus x into x plus 1 divided by 2 எல்லா டினாமினேட்டர் 1 2 இருக்கா, அப்போ எல்லாத்தையும் 2 ஆல் வகுத்து படிக்கிறேன். அப்போ 2 எல்லாமே கேன்சல் ஆயிடுமா. அப்போ பாருங்க பாக்கி என்ன இருக்குமாங்க, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுமா, இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க 49 இன்ட்டு 49 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 என்ன வரும், 50 எடுக்கிற. அடுத்து மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. இப்போ பாருங்க அடுத்து இந்த எக்ஸை உள்ள மட்டும் பாருங்க, எக்ஸ் இந்த எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 50 இன்ட்டு 49 என்ன பாருங்க, 59 சார் 45 4 4 5 சார் 20 24 அப்போ 2 4 5 0 மைனஸ் அடுத்து பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் சரிங்களா. இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா, ஏன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 4 5 0. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டா இஸ் ஈக்குவல் டு 2450. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல் டிவைட் பண்ணாதான் 1225 எக்ஸ் ஸ்கொயர் இக்குவல் 1 2 4 2 2 4 அடுத்து என்ன இருக்கு, 2 2 4 வரும், அதுக்கப்புறம் 5 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 35 ஸ்கொயர் ரூட்டா. எக்ஸுங்கிறது வந்து நம்பர், அதாவது ஹவுஸ் நம்பர், ஹவுஸ் நம்பருங்கிறது ப்ளஸ்ல தான் இருக்கும். அதனால வந்து என்ன இருக்கு, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் இக்குவல் டு 35. அப்போ செந்தில் ஹவுஸ் நம்பர் என்னது, 35. அப்போ 35க்கு முன்னாடி உள்ள சம்மோ 35க்கு அப்புறம் உள்ள சம்மும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது மீனிங் ஓகேங்களா.
ரொம்ப சிம்பிளான சம்மை தான், கண்டிப்பாக ஒரே ஒரு வழி எழுதி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம் வந்தாச்சு, ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது, இது வரைக்கும் நம்ம படித்ததை மட்டும் நல்லா ரிவிஷன் பார்த்துட்டு டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நான் 10 மினிட்ஸ் பார்த்தா போதும் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 1 மார்க்கிங்க டெய்லி ரிவிஷன் பாருங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் எடுத்துங்க ரிவிஷன் பார்க்குறதுக்கு, அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. டெய்லி ரிவிஷன் பார்த்தாலும் நம்மளால் எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகத்தில் வருவோம், அதெல்லாம் வந்து தைரியமாக படிங்க, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். தேங்க்யூ வெரி மச்.